திருக்கடுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் சன்னதி தெருவில் அமைந்துள்ள சங்கு தீர்த்த கோலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கும் சங்கு இன்று குளக்கரையில் தோன்றியதால் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து குளக்கரையில் உள்ள மண்டபத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்கு வைத்துள்ளனர். இதனை ஏராளமான பக்தர்கள் நேரில் கண்டு வணங்கி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் தாழக்கோவில் எனப்படும் பக்த வச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இதில் தாழக்கோவிலின் கிழக்கு ராஜகோபுரம் சன்னிதி தெருவின் கடைசி பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறந்து வருகிறது. இதன் மூலம் இக்குளத்திற்கு சங்கு தீர்த்த குளம் என பெயர் பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு பிறக்கும் சங்கு குளக்கரை ஒதுங்கியதும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம் நாளில் மலை மீது வேத கிரீஸ்வரருக்கு நடைபெறும் 1008 சங்காபிஷேகத்தில் இக்குளத்தில் பிறந்த சங்கு முதன்மை பெறும். கடைசியாக கடந்த 2011 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறந்தது. மேலும் உப்பு நீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் சங்கு தீர்த்த குளத்தில் நன்னீரில் சங்கு பிறப்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. வேதகிரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள மலையில் பல்வேறு அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளதாகவும் மழை காலத்தில் மலையிலிருந்து வடியும் மழைநீர் இக்குளத்திற்கு நேரடியாக செல்வதால் சங்கு பிறப்பதாகவும் கருதுகின்றனர். இதனால் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரும் வடமாநில பக்தர்கள் உட்பட அனைவரும் இக்குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை வழிபடுகின்றனர். ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறந்த சங்குகளை பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோவிலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2011 சங்கு பிறந்த நிலையில் மீண்டும் சங்கு பிறப்பதற்கான 12 ஆண்டுகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. மேற்கண்ட சங்கு தீர்த்த குளத்தில் இன்று காலை சங்கு பிறந்தது. இதை பார்த்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் குளக்கரை சங்குக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குளக்கரையில் உள்ள மண்டபத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் தரிசனத்திற்காக சங்கு வைக்கப்பட்டுள்ளது. சங்கு பிறந்த தகவல் பரவியதும் ஏராளமான பக்தர்கள் அங்கு திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.